ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் ஆர்டிஐ மூலமாக முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் பண்ணுறந்தால் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓமணிக்கோங்க இந்த வெப்சைட் வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தில் முதலாம் வகுப்பு மாவலுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேந்திரிய வித்யால சக்தரில் முழுக்க முழுக்க சிபிஐசி ஸ்கூல்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்கூல் வந்து பார்த்தினா இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து இருக்குது ஓகே நாய்ப்போதைக்கு என்னுடைய குழந்தைய சிபிஐசி ஸ்கூலில் சேர்க்க ஆசைப்படுறேன்னா தாளமாக நீங்கள் இந்த கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்கு ஆர்டிஇ ஸ்கீமில் கண்டிப்பாக எலிஜிபிள் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் ஸ்கூலில் நம்ம சதவீதம் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து படிக்க வைப்போம் சேம் வந்து ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆர்டி ஸ்கீம் மூலமாக இலவசமாக படிக்க வைக்கணும்னா தாளமாக நீங்கள் இந்த எலிஜிபிலிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க கட்டாயமாக கேந்திர வித்தியாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு ஆர்டிக்கு வந்து வழங்குறாங்க இலவசமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவை கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்க போனால் ஆர்டி ஸ்கீம்னா தாளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி மாரி எலிஜிபிலிட்டி தேவைப்படுது இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்றை வந்து பார்க்கலாம்

வெயிட்லிஸ்ட் யாராக இருக்கலாம்ன்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது எப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உங்களுக்கான லிஸ்ட் எல்லாமே வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டூ கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு த்ரீ கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா டேட்டை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தா ஒரு ஷெட்யூல் டேட்டை உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இல்லை நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்கப்பட நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தனியாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் செகண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து லெவல்த் வரைக்கும் நீங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமா வந்து குடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்க்க போறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆர்டி மூலமா அப்ளை பண்ணது மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் ஓகே சோ ஃபஸ்ட் இந்த கைட்லைன்ஸ் வந்து ஓவன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் மொத்தமாக அவங்களுக்கு இருபது பக்கங்கள் குடுத்துருக்காங்க இந்த இருபது பக்கத்தை நீங்க ரெஃபர் பண்ணவே இதை பத்தின ஃபுல் இன் டீடெயில்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கேட்டகிரியா குடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகிரி வைஸா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் குடுத்து இருக்காங்க ட்ரான்ஸ்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒன் பே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரே இன்ஃபர்மேஷன் ஏஜி தான் வந்து கேட்பீங்க இப்போ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஆர்டி மூலமாக வந்து சேர்க்க போகல நார்மலாக வந்து இப்போ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போறேன்னா உங்களோட குழந்தைக்கு ஏஜிமென்ட் என்ன இருக்குன்னா ஆறு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும் அதாவது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நிலவரப்படி உங்கள் குழந்தைகளுக்கு ஆறு வயசு வந்து மினிமம் வந்து கம்ப்ளீட் ஆகினா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதேமாரி அதிகபட்ச ஏஜ் எப்படினா எட்டு வயசுக்குள்ளே இருக்கும் ஆறு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய இந்த அட்மிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்க ஸோ ஆறு வயசுலேருந்து எட்டு வயசு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைக்கு இந்த ஆர்டிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதான் வந்து ஏஜ் எம்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க மீதி ஃபர்தராக இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பசங்க மட்டும் கிடையாது யார்

ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் மட்டுமே இருந்தால் போதும் மருந்து வேறு எதுவுமே வந்து தேவையில்ல ஸோ ஃபஸ்ட் என்ன பர்த் சிஃபிகேட் தேவைப்படும் அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன ஷெட்யூலில் வர்றீங்க ஸோ கொடுத்துருக்காங்க வாரிங்க நீங்கள் எஸ்சியாக இருந்தால் அதுக்கான கமிட்டி சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாரி இருக்கும் எஸ் சின்னால் எஸ்டிக்கான கமிட்டி ஓபிசினால் ஓபிசிக்கான நான் க்ரீமிய லேயர் மட்டும் தான் எலிஜிபில் எலிஜிபிள் லெவலிஜபிளும் கிடையாது நான் க்ரீமே லேஜர் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஓபிசினால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எக்கனமிக்கல் வீக்கிஸ்னால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பிபியில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோடு வந்து பண்ண மாரி இருக்கும் நீங்கள் எந்த கேட்டகிரி வரலோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளோடு வந்து பண்ணிட ஆகும் ஓகே சோ இதான் வந்து செகண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு வந்து பார்த்தா நீங்க சர்வீஸ் கேலரிக்கு நான் வந்து பார்த்தா गवर्नमेंट এমப்ளாயர் கன அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் এমப்ளாயனா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க submit பண்ணாம இருக்கும் ஓகே அதுக்கு அர்த்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க இருக்கிற இடத்துக்கான ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ண பண்ணாம இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பத்தி நாம வந்து கடைசியா வந்து பார்க்கலாம் ஓகே அதுக்கு அர்த்த வந்து பார்த்தா சோ இதுவும் மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து கேட்ருக்காங்க இது மட்டுமே இருந்தால் போதுமானது நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து மெத்தட் ஆஃப் அட்மிஷன் இன் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எப்படி வந்து செட் பண்ண போகிறான்னா ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சு சதம் இட ஒதுக்கீடு வந்து ஆர்டி ஸ்கீம்க்கு வந்து போகுது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி இட வந்து வழங்குறாங்க அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தா பதினஞ்சு சதம் இட ஒதுக்கீடு எஸ்சிக்கு வந்து கொடுக்குறாங்க எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதம் இட ஒதுக்கீடு எஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு வந்து இருபத்தேழு சதம் சர்டிஃபிகேட் வந்து வழங்குறாங்க அதுக்கப்புறம் டிஸ் டிசபிலிட்டி ஏழு பர்சன்ட் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க ஸோ இதை அவங்களுக்கான ரிசர்வேஷன் படி வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு செக்ஷனில் நாற்பது ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க அதாவது நாற்பது சீட் இருக்குன்னா ஆர்டிக்கு வந்து பார்த்தா பத்து சீட் ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்சிக்கு வந்து ஆறு சீட் ஒதுக்கிடுவாங்க எஸ்டிக்கு வந்து மூணு சீட் ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஓபிசிக்கு பதினோரு சீட் ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் மூணு சதவீதம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு வந்து உதக்குவாங்க ஸோ இந்த ரேஷியோ பட்டி தான் உங்களுக்கான சீட்டு வந்து அலகேட் வந்து பண்றாங்க ஓகே அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம ஆர்டி பற்றி பார்த்தலாம் அதாவது ஆர்டிஎ பொறுத்தவரைக்கும் நீங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா எக்கனாமிக்கல் வீகே செக்ஷன் இருக்காங்க பாருங்க அவங்களும் வந்து ஆர்டி ஸ்கீமுக்கு வந்து எளிஜிள் வருவாங்க அதேமாரி நீங்க வந்து பிபியில் ஆரம்ப நீங்களும் எளிஜின நிறைய பேருக்கு இருக்க ஒரே டவுட் ஏன்னா ஆர்டி ஸ்கீம்னா யார் வந்து எலிஜிபில் கேட்டிருக்காங்க ஆர்டி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே எலிஜிபிலா வரீங்க ஸோ எஸ் சி எஸ்டி ஓபிசி நீங்கள் எல்லாருமே வந்து ஆர்டியில கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகுவீங்க ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா எக்கனா எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் மற்றும் பிபிஎல் இருக்க மட்டும் தான் எலிஜிபிள் வந்து ஆகாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து கிடையாது நீங்க வந்து எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் பிபிஎல் லிஸ்ட் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி நீங்க எந்த கேட்டகரியில் வந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்டியில் உங்களுக்கு எலிஜிபிள் வந்து இருக்கு எதை பேஸ் பண்ணி ஆர்டியை வந்து சைட் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட லொக்கேஷன்லேருந்து ஒரு ஆறு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக கீழே வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளை வந்து எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போறோம்னா முழுக்க முழுக்க லாட்ரி ஸோ குழுக்கள் முறையில் தான் அவங்களை வந்து செலெக்ஷனே வந்து பண்ண போகிறாங்க முழுக்க முழுக்க லக் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து சீட் வந்து இருக்கப்போகுது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா ஆர்டிக்கான லாட்ரி இருப்பாங்க ஸோ ஆர்டி மேலே யாரெல்லாம் எலிஜிபிள் அளவோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க ஸோ குழுக்கள் முறையில் இந்த ஆர்டியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ எல்லாருக்குமே வந்து குழுக்கள் முறையில் ஒரு பத்து சீட்டாக பத்து சீம் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாட்ரி வந்து கொடுத்துருவாங்க ஓகே அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தா ஆல் டிஎல் ஆர்டிஸ்ட் டோ டிஃப்ரெண்ட் ஏழு பர்சன் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டாவது குழுக்கள் முறையில் அவங்கள வந்து செய்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து கேட்டகிரி ஒன்று ஸோ ப்ரியாரிட்டி இருக்குது பாருங்கள் கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ஒன்றுனா ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருப்பீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து கேட்டகிரி உள்ளே உள்ளீங்க அதே மாதிரி கேட்டகிரி டூக்கு அதுக்கு அடுத்த லாட்ரி அதுக்கப்புறம் எஸ்சிக்கு தனியாக வந்து லாட்ரி எடுப்பாங்க அதுக்கு அடுத்து எஸ்டிக்கு தனியாக வந்து குலுக்கல் முறையில் எடுப்பாங்க அதுக்கு அடுத்த ஓபிசினு அதுக்கு அடுத்து கேட்டகிரி த்ரீ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன் ஒன் பை ஒன்றா வந்து பார்த்தோன்னா குலுக்கல் முறையில் எடுப்பாங்க இந்த வகையில் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சீட் வந்து குறஞ்சிட்டே போய்டும் ஸோ இதோட உங்களுக்கு வந்து சீட் முடிஞ்சதுனா கீழே வரவங்களுக்கு வந்து பார்த்தின்னா சீட்டே வந்து கிடைக்காது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இருக்காங்க பாருங்க ஒரு நாலு கேட்டகிரி அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தா சீட் வந்து முடிஞ்சிடும் ஒருவேளை சீட் வந்து ஃபில் ஆகாத பட்சத்தில் கீழே அவங்களுக்கு குழுக்கள் மூலம் வந்து பி மீதியவர்களுக்கும் அதுக்கான சீட்டு வந்து போக போகுது ஓகே ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தா லக் அடிப்பில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அது வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே அதுக்கடுத்து சீட் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி லாட்ரி வந்து புயிட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டி ஸ்கீமில் வராங்க பாருங்க அவங்களுக்கு தான் வந்து இருக்க போகுது இந்த ஆர்டி ஸ்கீமில் யாரும் வந்து கிடைக்க போகுதுன்னா எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன் பிபிஎல் ஓபிசி அப்புறம் டிசல் பர்சன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஆர்டி ஸ்கீமில் ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் வந்துருவீங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்து சீட்டுக்கான லாட்ரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க போகுது அது அதுக்கடுத்து செகண்ட் லாட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்அலிபிள் பர்சன்ட் போக போது அதுக்கப்புறம் தேர்ட் லாட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா குழுக்கள் முறையில் வந்து ஆட்கள் வந்து இருக்க போகிறாங்க ஸோ நீங்கள் கேட்டகிரி வைஸ் என்னன்றதை நீங்கள் வந்து ஒன்றும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம பிபிஎல் லிஸ்ட் படி யாரெல்லாம் வருவானோ ஸோ எல்லாருமே நீங்கள் பிபிஎல் லிஸ்ட் படி வந்துடுவீங்க சாரி ஆர்டி படி எல்லாருமே வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழப்பமே தேவையில்லை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஸ்கீமுக்கு எலிஜிபிள் வந்து ஆவீங்க ஓகே ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஆர்டியில் வந்து யாரால எலிஜிபிள் வந்து ஆகிங்கன்னா நெய்பர்ஹுட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டு கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே நீங்களுடைய லொகேஷன் இருக்குன்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டி ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ஓகே அதாவது ஃபஸ்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க மேஜர் சிட்டி அண்ட் அர்பன் ஏரியாஸ் இருக்குது பாருங்க ஸோ மேஜர் சிட்டிஸ் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருமே வந்து மேஜர் சிட்டி அர்பன் ஏரியாவில் வருவாங்க அவங்க மட்டும் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர்டி ஸ்கீம் எலிஜிபிள் வந்து ஆகும் மீதி இருக்காங்க பாருங்க மீதி இருக்க பிளேஸ் எல்லாமே வந்து அந்த ரூரல் ஏரியாஸ் அந்தமாதிரி உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் உங்கள் வீட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தா ஆர்டி ஸ்கீம் எலிஜிபிள் வந்து இருக்க போகுது ஓகே ஆர்டி ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் இந்த கிலோமீட்டரை வச்சு தான் உங்களை வந்து பார்த்தா காக்குலேயே வந்து பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தா நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில் இருக்கேன் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன்னா நீங்கள் எல்லாமே செகண்டில் இருக்குது பாருங்க எட்டு கிலோமீட்டர் ரேடியேஸ் இந்த இதுதான் போதுமானது இதே வந்து பார்த்தா ஹையஸ்ட் ரீஜினாக இருக்க பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டி ஏரியா மேஜர் சிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் வந்து பார்ப்பாங்க அதாவது உங்கள் வீட்டிலேருந்து என் ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க எட்டு கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஸ்கூல் இருக்கும் பதில் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டி கெஜிபிள் ஆகிங்க எட்டு கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா ஆர்டியில் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அட்மிஷனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துருக்க போது ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே வந்து போதுமானது ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே ஸோ இந்த நீங்கள் வந்து இப்போ இந்த பிடிஎஃப் வந்து படித்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் இல்லை நீங்கள் இன்ஸ்டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா எப்போதும் சிந்தமான டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமாக கேந்திர ஸ்கூலுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் போய்டுங்க இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் கேர் டு ரிஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன் ஆக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜில் போயிடுவீங்க ஓகே இல்லை ஃபர்ஸ்ட் நேம் கேட்டுருக்காங்க பாருங்க உங்க சைல்டு நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதேமாரி மிடில் நேம் லாஸ்ட் நேம் ஏதாச்சும் இருந்தால் உங்க குழந்தைக்கு லாஸ்ட் நேம்லாம் கொடுத்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேம்லேயே ஃபுல் நேம் நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து உங்க குழந்தை வந்து டிசபிள் டேபிள் பர்சனாக எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்க நோ அப்படின்னு ஆப்ஷனிங் வந்து சேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க டேட் ஆஃப் பர்த் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்க போறேன்னா கண்டிப்பாக ஆறு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ள இருந்த மட்டும் தான் அப்ளை வந்து பண்ணிடும் ஸோ எலிஜிபிள் இல்லைன்றத நீங்க ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு எலிஜிபிளா இல்லைன்றதை அதையும் வந்து காமிச்சிடும் ஸோ டேட் ஆஃப் பர்த் தான் ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுடைய பேரன்ட்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து கேந்திரியா வித்யாலயா ஸ்கூலில் வந்து எம்ப்ளாயா இருக்கானு கேட்டிருக்காங்க அப்படி எம்ப்ளாயா இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் ஒர்க்கிங் பேரன்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து பார்த்தா இந்த ஸ்கூல் எதுவுமே ஒர்க் பண்ணால் நாட் அப்ளிகேபிள் அப்படின்றத நீங்கள் சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும் ஒர்க்கிங் செய்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் நாட் அப்ளிகேபிள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துதா ஆணும் ஸோ பேரண்ட்ஸோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இதில் போய் உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து கீழே ஒரு கேப்ச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க கேப்ச்சர் என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்ச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கேப்ச்சர் கூட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணா மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸல் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு இது உங்களுக்கு லாக்இன் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லாகின் கோடை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உடனே மெய்லிக்கு எஸ்எம்எஸ்க்கு அனுப்பிட்டு இருப்பாங்க ஓகே இப்போ கீழே இருக்க பாருங்க லாகின் பண்றதுக்கு கிளிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கேக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு லாகின் கோடு கேட்டிருக்காங்க லாகின் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் அக்கௌண்ட் கீட் பண்ணு செயலோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க சேம் அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அகௌண்ட் கிரியேட் பண்ண ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அந்த கேப்ச்சர் கூட திரும்ப என்டர் பண்ண சொல்லிருக்காங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க இளைமை கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு டேஷ்பேக்கில் வந்து போயிடுவீங்க ஓகே இதில் போய் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ஜென்டர் கேட்டிருக்காங்க பாருங்க மேல்னா மேல் கொடுங்க ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி இன்கம் குரூப் கேட்டிருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து எந்த குரூப்பில் வரீங்க இதான் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன டூ நாட் பிளாங் டு லோ இன்கம் குரூப் ஸோ நான் வந்து பார்த்தோன்னா லோ இன்கம் குரூப்பில் வரலை அப்படின்றது பட்சத்தில் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த செகண்டா வந்து எக்கனாமிக்கல் விகே செக்ஷன்ன்ற குரூப் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து எக்கனாமிக்கல் விகே செக்ஷனா இருக்கீங்கன்னா சிங்க செகண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான சர்விகேட் நம்பர் நீங்க எல்லாமே வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் எப்போ அந்த சர்வீஸ் கொடுத்தாங்க எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணா மாரி இருக்கும் எக்கனாமிக்கல் விகே செக்ஷனை பொறுத்தவரைக்கும் தமிழகத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்கம் சீட்டை வச்சு வந்து அப்ளை வந்து பண்றாங்க நீங்க எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண ஸ்கூலில் போயிட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் அந்த மெத்தடில் போயிட்டு உங்களுக்கு இன்கம் சீட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளையும் பண்ணுறாங்க நீங்கள் கேட்டுவிட்டு தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அந்த கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க சர்டிவேட் நம்பர் என்ன எப்போ அந்த சர்ட்டிவிகேட் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறா மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து மூணாவது கேட்டகிரின்னா பிலோ போவர்ட்டி லைன் கொடுத்துருக்காங்க ஸோ பிபிஎல் லிஸ்ட்டில் வருவீங்க அதான் பிலோ போவர்ட்டி லைன் இந்த மூணு கேட்டரி நீங்கள் எதுவெல்லாம் அதை நீங்கள் வந்து செட் பண்ணாமல் இருக்கும் எக்கனாமிக்கல் வெகுசேஷன் செஷன் கொடுங்க பிலோ போர்ட் இல்லைனா பிலோ போர்ட் லைன் கொடுத்து அதுக்கான நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் பிபிஎலுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனில் நான் வந்து வரல பிபிஎல்லையும் வரலாம் ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க டூ நாட் பிலாங்கிங் டு லோ இன்கம் குரூப் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணுமே கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மூத்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்தா ஆர்டி ஸ்கீம் எலிஜிபிள் இருக்குது பயப்படத்தால டூ நாட் பிலாங் டு லோ இன்கம் குரூப் அதுலேயும் வந்து பார்த்தா ஆர்டி ஸ்கீம்க்கு எலிஜிபிள் வந்து இருக்கு ஓகே அதுக்கடுத்து கேஸ்ட்டு கேட்டகரி கேட்டுருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்க ஜென்ரல் கேட்டரியா ஓபிசி கிரீமி லேயரா ஓபிசி நான் கிரீமி லேயரா எஸ் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டரியோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து பல்க் குரூப் கேட்டிருக்காங்க குழந்தையோட பிளட் குரூப் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த வந்து போகும் ஓகே இதில் போயிட்டு மதர் ஃபாதர் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு மதர் டீல்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டா மாரி இருக்கும் நான் டைட்டில் வந்து பார்த்தா மிஸ்ஸஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க மதரோட ஃபுல் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு இந்தியன் அப்படின்றது நீங்கள் வந்து செலெட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து ஃபாதர் டீல்ஸ் கேட்டிருக்காங்க மிஸ்டர் செலிட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு குழந்தையோட ஃபாதர் நேம் வேணும் அந்த ஃபாதர் நேமை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க இதில் போய் நம்ம இந்தியன் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண இருக்கும் அதாவது டு யூ வாண்ட் டு காப்பி மதர் டீல்ஸ் வந்து பார்த்தா ஃபாதர் லீல்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது மதர் டீல்ஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி அதை அப்படியே நீங்கள் ஃபாதர் லீல்ஸ் காப்பி பண்ணால் எஸ்க்கு வந்து கொடுத்துக்கோங்க இல்லை நான் வந்து ஃபாதர் டீல்ஸோடைய அட்ரஸ் என்ட்ரு பே அதை மதருக்கு அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் ஃபாதரில் போய்ட்டு எஸ் என்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும் இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே அட்ரஸ் தான் இருக்கும் பட்சத்தில் ஏதாச்சும் நீங்கள் போய்ட்டு எஸ் வந்து கொடுத்தா போதும் அவங்களுடைய அட்ரஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஏதாச்சும் ஒன்று போய் எஸ் கொடுத்து அதுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும் ஓகே இப்போ அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து சேட் பண்ணிக்கோ கண்ட்ரி அதுக்கு அடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து சேட் பண்ணிக்கோம் அதுக்கடுத்து சிட்டி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேமை நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஃபுல் அட்ரஸ் கொடுங்க அதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க பின்கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஃபாதருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆகிடும் ஓகே அதுக்கு அதுக்கடுத்து லேண்ட்லைன் நம்பர் தான் நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மதர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க மதருக்கு மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் சேம் ஃபாதருடைய மதர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தா கொடுங்க இல்லை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே சோ முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மதர் என்ன ஒர்க் பண்றாங்க ஆக்குபேஷனில் போயிட்டு மதர் என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா சிம்பிளா ஹவுஸ் ஒய்ஃப்னா வந்து கொடுத்துக்கலாம் கீழ ஆர்கனைசேஷன் வந்து ஃபில்

ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது மேஜர் சிட்டி இருக்க பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் அவங்க மட்டும் வந்து உங்கள் வீட்டிலேருந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இதுவே ரூரல் ஏரியா வந்தால் நீங்கள் அட் எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் போதுமானது ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் லெஸன் ஆர் ஈக்குவல் எட்டு கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த அட்மிஷன் ஆர்டி ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஆர்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு இல்லை மோர் தென் எட்டு கிலோமீட்டர் என்னோட அந்த ஸ்கூலுக்கும் என்னோடய வீட்டுக்கும் எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டி ஸ்கீமில் எலிஜிபிள் வந்து கிடையாதுன்றதை மறந்துடாதீங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எட்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டிசி ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குது எட்டு கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் வந்து கிடையாது நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் இந்த அட்மிஷன் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் எட்டு கிலோமீட்டருக்குள்ளே ஆர்டிசி ஸ்கீமே வந்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் அட்மிஷன் பண்ணி ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுக்கலாம் ஓகே ஸோ அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரி ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செப்பரேட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுக்கான கேட்டகரி

நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மூணாவது கேட்டரினா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மூணாவது கேட்டில் வருவீங்க அதே அதேமாரி நாலாவது கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடுத்த ரெண்டு கேட்டகரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அஞ்சாவதாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து பார்த்தா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் கேட்டகிரியும் வராத ப்ரைவேட் கேட்ல வராங்க பாருங்கள் அவங்க வந்து அஞ்சாவது கேட்டகரி வருவாங்க ஸோ நீங்கள் சிம்பிளாகவே அஞ்சாவது கேட்டகரி நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அந்த கேட்டகரி பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூணாவது நாலு கேட்டகரி வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அஞ்சாவது கேட்டில் வந்து பார்த்தா எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே இல்லாத பிரைவேட்டாக இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அஞ்சாவது கேட்டில் வருவாங்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயே இல்லாத பட்சம் நீங்கள் அஞ்சாவது கேட்டில் சிம்பிளாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தா கேட்டகிரி தெரியலாம் ஸோ எஸ் கொடுத்து உங்களுக்கான என்ன எம்ப்ளாயி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு அதே மாதிரி கேட்டில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும் நீங்கள் அதிகபட்சமாக நோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கேட்டகிரின்றதை நீங்கள் மேனலையே வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அப்ளிகேட் நீங்கள் மேலே இருக்க சர்வீஸ் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரி கொடுத்துருப்பீங்க அது வந்து யாரில் வராங்க ஸோ உங்களுடைய ஃபாதரா மதரா அப்படின்றது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் வந்து பார்த்தா எம்ப்ளாயாக இருக்கான்னு கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லை நீங்கள் நாட் அப்ளிகபிள் வந்து சிம்பிளாக கொடுத்துரு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து மூணு ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தா மூணு ஸ்கூல் நீங்கள் வந்து பார்த்தா சாய்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஷேர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சிலரி வித்யாலயா டூர்னு போயிட்டு செகண்ட் ஸ்கூல் நீங்கள் வந்து பண்ணிக்கோ அந்த மாதிரி மூணு ஸ்கூல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இது என்ன மூணு ஸ்கூல் நம்மளால் செட் பண்ண முடியாதுன்னா இப்போ நம்ம இருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ளே மூணு ஸ்கூல் இருக்குன்னு பட்சத்தில் தாளமாக நம்ம வந்து பார்த்தா மூணு ஸ்கூல் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை என்னோட வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலை சுற்றி வெறும் ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் மூணு ப்ரிஃபரன்ஸ் உங்களால் வந்து கொடுக்க முடியாது நீங்கள் எந்த விதத்தில் மூணு ப்ரஸ் வந்து கொடுக்கலாம்னா உங்கள் வீட்டிலேருந்து எட்டு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே மூணு ஸ்கூல் இருக்குன்னா அந்த மூணு ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது உங்கள் உங்கள் அட்ரஸ்லேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ளே அந்த மூணு கேட்டகிரிக்கான ஸ்கூல் வரும் பட்சத்தில் நீங்கள் மூணு ஸ்கூலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க இல்லை என்னோடய வீட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் தான் இருக்குன்னா ஒரே ஒரு ப்ரியாரிட்டி ஒரே ஒரு ஸ்கூல் கேட்டகிரி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்கூல் வேறு வேறு கேட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணதாக கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒரே ஸ்கூல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமாட்டுது இல்லை இன்றைக்கி மூணு ஸ்கூல் காமினா மூணு ஸ்கூல் நீங்கள் வந்து கேட்டகரி வந்து எழுதி வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் வந்து போய்க்கும் ஸோ கன்ஃபியூஸ் வந்து ஆயிடாதீங்க ஏன்னா மூணு ஸ்கூல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டிலேருந்து மூணு ஸ்கூல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மூணுக்கும் சேர் பண்ணிங்க இல்லைனா ஒரு ஸ்கூல் மட்டும் நீங்கள் வந்து சேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் அடுத்த பேஜில் வந்து போகும் இல்லை போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து

டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த கீழே கொடுத்து எல்லா கொடுத்துக்காக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அட்மிஷன் அப்போ டேரக்டா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டுருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரேஷன் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இனி அதர் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இருக்கணும் அது பேரண்ட்ஸ் நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் சர்டிபிகேட் நீங்கள் என்ன கேட்டகி எஸ்ஸிஆஸ்டிஏ ஓபிசி என்ற மாதிரி அதுக்கான கம்யூனி சர்டிபிகேட் நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் அப்போ எடுத்துகிட்டு போனால் பொது இப்போதைக்கு ஆன்லைனில் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அப்ளோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளம்பி

வந்து கொடுத்தா போதுமானது உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓகே பண்ணுவான்னு கேட்கும் நீங்க எஸ் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு ஸோ நீங்கள் வந்து ஓடிபி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸில் வந்து சப்மிட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணதுன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போயே அந்த அப்ளிகேஷன்

வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இதில் போயிட்டு நீங்கள் கேன்சல் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஒருவேளை அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டு பட்சத்தில் மட்டும் நீங்கள் கேன்சல் அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் திரும்ப புதுசாக வந்து அப்ளை பண்ண சொல்ல கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டி ஸ்கீம் ஆர்டி ஸ்கீம் எலிஜிபிள் வந்து இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து பேமெண்ட் வந்து

வந்து புரியல அப்படினா பஸ்ஸில் நம்ம வந்து கமெண்ட் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு நோட்ஸ் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்து நான் ரிப்ளை வந்து பண்ணிடுறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடு ரிப்ளைக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல விலை சந்திப்போம் நன்றி வணக்கம்